அனைவருக்கும் முகமது அத்தாவுலாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கங்கள். பொள்ளாச்சி அங்கே ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்த ஒரு சம்பவம், மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டே வந்து அதிர்ச்சிக்குள்ளான வந்த ஒரு சம்பவம். அப்போ நம்ம எதிர்க்கட்சி அந்த ஸ்டாலின் அண்ணன் வந்து எந்த அளவு வந்து அவர் கண்டனத்தை பதிவு பண்ணாரு, நம்ம கனிமொழி அக்கா வந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் வேண்டும் சொல்லி வந்து கூக்குரல் விட்டாங்க, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வந்து வந்து போராட்டம் நடத்தினாங்க. காரணம் அவர் வந்து அதிமுக பிரமுகர் சொல்லி. அப்போ ஸ்டாலின் அண்ணன் சொன்னார், கையாலாகாத அரசு, கையாலாகாத காவல்துறை அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்களை வச்சார். இது ஒரு இனி ஒரு சம்பவம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணார். அப்போ நான் வரவேற்கினேன். ஆனால் இவர் வந்து ஆட்சி வந்து 10 மாதம் ஆச்சு. இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா விருதுநகரில் இந்த ஒரு சம்பவம் கூட்டு பலாத்காரம் நடந்திருக்குது. ஒரு தலித் பெண்ணை வந்து 8 பேர் சேர்ந்து பலாத்காரம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க 8 பேரை கைதும் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஒரு தலித் பெண்ணுக்கோசம் வந்து மெழுகுவத்தி ஏந்தி போராடின கனிமொழி அக்கா வந்து இங்கே வந்து ட்விட் போடுறாங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் தேவை, அங்கே தலித் விடப்பட்டது. தலித் மக்களுக்கோசம் வந்து கட்சி ஆரம்பித்தவர் திருமாவளவன். அந்த நேரத்தில் வந்து எந்த அளவு வந்து அவர் வந்து போராடினார், ஆனால் இன்னைக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு பொருளை கூட வந்து ஒசத்தி பேசலை. கூட்டணி கட்சிகளும் இதுக்கு வாயை திறக்கலை. காரணம், இவங்க திமுக கட்சிக்கார ஒரு முஸ்லீம் பையன் அதில் இன்வால்வ்னு சொல்லி எல்லாம் அமைதியாகிட்டாங்களா என்னன்னு தெரியல. நான் கேட்குறேன், தலித் பெண்ணு கோசம் மட்டும் நான் வந்து இந்த இடத்துல வந்து நியாயம் கேட்கல, எந்த பெண்ணாக இருந்தாலும் நான் நியாயத்தை கேட்பேன். இதே வேறு கட்சியில் இருக்கிற யாராவது வந்து இந்நேரம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் வந்து எகிரி இருப்பாங்க. உத்தரப்பிரதேச பாருங்க, இன்றைக்கி எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன நடந்தது எல்லாத்துக்கும் வந்து கொடியை பிடிச்சவங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு இந்த மீடியா வந்து ஒரு ஓரத்தில் போட்டுக்கிறாங்க, 8 பேர் கைதுன்னு சொல்லி எந்த ஒரு பிரபகண்டா இல்லை. உண்மையாலுமே என்ன ஒரு கேடுகட்ட மீடியா, கேடுகட்ட ஒரு பத்திரிகைகள் இருக்குதுன்னு வந்து நினச்சி வருத்தமாக இருக்கு. நேற்று வந்து டிஜிபி சொல்கிறாரு, ரவுடிங் எல்லாரையும் வந்து ஒழிக்கப்படும் சொல்லிட்டு. நான் கேட்குறேன், 10 மாதமாக என்னங்க நீங்கள் பண்ணியிருந்தீங்க, என்ன சார் பண்ணியிருந்தீங்க 10 மாதமாக? உங்கள் காவல்துறையுடைய அதிகாரத்தை ஃபுல்லாக வந்து சிஎம் தானே வச்சுருக்கிறாரு. சிஎம்க்கு இது தெரியுமா தெரியாதா? ஏன் அவர் உத்தரவு கோசம் நீங்கள் காத்துக்கிட்டுருந்தீங்களா? இன்னைக்கு பேப்பர் எடுத்தாவே இருந்தாலும் வந்து பாலியல் குற்றங்கள், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, உண்மையாலுமே காவல்துறை வந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்களான்னு வந்து மக்களுக்கு சந்தேகமாக இருக்குது சார். தயவு செய்து இந்த அச்சத்தை போக்குங்க, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கொடுங்க, நியாயத்தை வழங்குங்கள், மக்கள் தெரிஞ்சுக்குங்க. திமுக ஆட்சி காலத்தில் எப்படி மறைக்கிறாங்கன்னு வந்து தெரிஞ்சுக்குங்க. இனியாவது விழுத்துக் கொள்ளுங்கள், சிந்திங்க.